தமிழ்ல வந்து நான் இப்ப என்ன தானே சொன்னேன் பழமொழிகள் பாத்தீங்கிறவினா ஓ நான் சும்மா இப்ப படிச்சது எல்லாரும் ஜாயின் ஆக காட்டிலும் படிச்ச சப்ஜெக்ட் நினைவிக்காண்டு பார்க்க ஒரு ரீகேப் ஒன்று பண்ணுவேனா ஓகே நீங்க எதை இதை ஃபீல் பண்ணணும் ஓகே அகத்தின் அழகு முதல் தெரியும் வெரி குட் அழுத பிள்ளை பிடிக்கும் ஓகே ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு வெரி குட் ஆனைக்கும் ஓகே வெரி குட் வெரி குட் ஆள மரியாது ஓ காலை விடாதே வெரி குட் இளமையில் கல்வி வெரி குட் சிலையில் எழுத்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு வெரி குட் கந்தையானாலும் கசக்கி கட்டு வெரி குட் கூடி வாழ்ந்தால் சொல்லுங்க கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை வெரி குட் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல ஓகே எல்லாரும் படமை கொள்ளும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுத்தவங்களுக்கு தான் இந்த பூமி ஏனா பொறுத்தாக்களுக்கு தான் இந்த பூமியில நிலைச்சு நிக்கலும் நோயற்ற வாழ்வே அப்ப இந்த காலத்துல எங்களுக்கு மிச்ச முக்கியமான ஒரு பழமொழி உண்டு அப்படித்தானே மேடம் உங்களுக்கு எல்லாருக்கும் பாக்க பாடத்தையும் விட தெரிஞ்ச ஒரு வேர்ட் தான் அதுனா என்ன கொரோனா ஓகே அப்ப நீங்க என்ன செய்ய நாங்க எங்களுக்கு அந்த அப்படியான நோய்கள் இப்படி பாதிக்கப்படுற நோய்கள் வராமிக்கிறதுக்காக வேண்டி நாங்க சுகாதார வழிமுறைகள் என்ன செய்யணும் புலவர் பின்பற்றி நடக்கணும் ஏன்னா அவங்க சொல்லுங்க பாப்போம் என்ன செய்யணும் நாங்க இப்படியான நோய்கள் கட்டாயம் நாங்க என்ன செய்யணும் அடிக்கடி இரண்டு கைகளையும் சவர்க்காரமிட்டு கழுவணும் வேணா ஓ அதே மாதிரி புலவர் நாங்க எங்க வெளியே தேவையில்லாம எங்கேயுமே சுத்த போசார் இல்ல அங்கதான் எங்களுக்கு லாக்டவுன் பண்ணி வச்சுக்கிறாங்க வீட்டுக்குள்ள ஓ அத்தியாவசிய தேவைக்கு வெளியே போறேண்டாலும் கட்டாயமா மருந்து எடுக்க கட்டாயம் நீங்க போயிட்டு தான் ஆகணும்ட்டு வைங்களே அப்படி நீங்க போதான் வேணும் அப்படி போகல கட்டாயம் என்ன செய்யுங்க உங்களோட மாஸ்க முகக்கவசத்தை ஃபுல்லா அணிஞ்சு கொள்ளணும் நல்லா ஹாஃப்ல நிப்பாட்டி அங்கேயும் இங்கே இந்த அடிமையெல்லாம் வைக்காம ஃபுல்லா கவர் பண்ணி போடணும் மாஸ்க ஓ அப்படி போட்டுக்கொண்டுதான் நீங்க வெளியே போகணும் அதே மாதிரி வெளியாக்கள் உங்களோட வீட்டுக்குள்ள வாரதையும் நீங்க வெளியில வீடுகளுக்குள்ளேயோ அங்க இங்க சுத்துறது என்ன செய்யணும் முற்றா வெரி குட் தவிர்த்து கொள்ள நிப்பாட்டணும் சரி இல்ல அப்படி எல்லாமே இப்ப எங்களுக்கு என்னத்துக்கு எங்களை ஸ்கூலுக்கே போவான் அப்படி சொல்லிக்கிறாங்கன்னா இல்லாட்டிதான் எங்களுக்கு ஸ்கூலுக்கே போயிட்டு அழகா படிக்கலுமே ஓ அப்ப நாங்க ஸ்கூல்லே போகாம வீட்டுல இது கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜூம் எல்லாம் நடத்தி கொண்டேனா என்னோட பிள்ளைகள் எல்லாம் பாக்க இவ்வளோ ஆசை ஐக்கி பாருங்க எல்லாம் ஹாப்பியா வந்திக்கிறாங்க ஓ அப்ப இந்த கஷ்டத்தைகளுக்கு இந்த கொரோனா தந்திக்கு அப்ப நாங்க கொரோனாவை என்ன செய்யணும் எல்லாரும் சேர்ந்து வெரி குட் ஓகே புள்ளை நாங்க அப்ப டிரெக்டா இன்னைக்கு படத்துக்குள்ள போவோம் Thank you.
சரியா ஓகே தாங்க எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா ஓகே ஓகே புள்ளவள் நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க அவங்களோட மைக்ரோஃபோனை மியூட்ல போட்டுக்கோங்க அதே மாதிரி ஸ்கிரீன்ல யாரும் கீத வேணுமா நீங்க ஸ்கிரீனை விட்டுட்டு ஓகே இத கண்டிக்கிறேன் இந்த சப்ஜெக்ட் நீங்க கண்டிப்பீங்க நீங்க உங்களோட தமிழ் பாட புக்ல 15வது பாடம் ஓகேயா நாங்க இப்ப படிக்க போறோம் எங்களோட தமிழ் பாட நூல்ல 15வது பாடம் ஸ்கிரீன் ஷேர் ஆகுது அனுப்புல எல்லாருக்கும் ஓகே கைகள் ஓகே பாருங்க கைகள் என்ன செய்து கை முப்பத்தி ரெண்டாவது பக்கம் அதை பிறட்டுங்க பாப்போம் உங்களோட புக்ல எல்லாரும் அவசரம் தமிழ் பாடநூல்ல பக்கம் 32 பிறட்டு சேர்ந்து வாசிங்க நாங்கள் தான் உங்கள் கைகள் நாங்கள் தான் உங்கள் கைகள் நாங்கள் இல்லாமல் உங்களால் எழுதவும் வாசிக்கவும் முடியுமா நாங்கள் இல்லாமல் உங்களால் எழுதவும் வாசிக்கவும் முடியுமா நாங்கள் வேலை செய்யும் போது நாங்கள் வேலை செய்யும் போது சோர்வடைவது கிடையாது சோர்வடைவது கிடையாது ஓகே நாங்கள் தான் உங்கள் கைகள் அதாவது இங்க எங்களோட கைகள் தான் பேசுகின்றது ஓகே மாணவர்களே நாங்கள் இல்லாமல் உங்களால் எழுதவும் வாசிக்கவும் முடியுமா கைகள் வந்து உங்கள்கிட்ட கேள்வி ஒன்று கேக்குது நாங்கள் இல்லாமல் உங்களுக்கு எழுதவும் வாசிக்கவும் முடியுமா நிச்சயம் முடியாதுனா ஓ நாங்கள் வேலை செய்யும் போது சோர்வடைவது கிடையாது எங்களுடைய அடுத்த உடல் பாகங்கள் உடல் உறுப்புகள் மாதிரி கைகள் சோர்வடைவதில்லை நாங்கள் வேலை செய்யும் போது சோர்வடைவது கிடையாது கால்கள் சோர்ந்து விட்டன கால்கள் சோர்ந்து விட்டன நடக்க முடியவில்லை நடக்க முடியவில்லை கழுத்து வலிக்கிறது கழுத்து வலிக்கிறது உடல் சோர்வடைந்து விட்டது உடல் சோர்வடைந்து விட்டது என்றெல்லாம் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் ஆனால் மிகவும் அரிதாகவே மிகவும் அரிதாகவே கை வலிக்கிறது என்ற நிலை ஏற்படலாம் கை வலிக்கின்றது என்ற நிலை ஏற்படலாம் ஓகே மாணவர்களே கால்கள் சோர்ந்து விட்டன எங்களுடைய கால்கள் என்ன நடக்கும் கொஞ்சம் நடந்து சென்றாலும் சோர்வடையும் என்ன ஓகே அப்ப எங்களோட கால்கள் சோர்வடைந்து விட்டன இதற்கு மேல் வந்து எங்களால் நடக்க முடியவில்லை என்றெல்லாம் நாங்க சொல்றதை கேட்டிருக்கிறோம் கழுத்து வலிக்கிறது நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஒரு இடத்துல எழுதும் பொழுது எங்களுடைய கழுத்து என்ன செய்யும்டா வலிக்கும் உடல் சோர்வடைந்து விட்டது எங்களோட உடல் வந்து ஃபுல் டயர்ட் ஆகிச்சின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்போ உடல் சோர்வடைந்து விட்டது என்றெல்லாம் எல்லாரும் சொல்வதை வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் மிகவும் அரிதாகவே கை வலிக்கிறது அதாவது கை எனக்கு வலிக்கிறது என்று நாங்கள் குறைவாக சொல்றதா அதே குறைவாகத்தான் சொல்லுவாங்க என்ன ஓ கைகள் வலிக்கிறது என்று நாங்க சொல்ற நிலை குறைவாகத்தான் காணப்படுகிறது அடுத்ததை பார்ப்போம் நாங்கள் தான் எல்லா பொருள்களையும்
எல்லா பொருள்களையும் உற்பத்தி செய்கின்றோம் உற்பத்தி செய்கின்றோம் கலை கலை கலாச்சாரம் கலாச்சாரம் மொழி மொழி அறிவியல் அறிவியல் என்பவையெல்லாம் என்பவையெல்லாம் எங்களால் தான் வளர்ந்தன எங்களால் தான் வளர்ந்தன மனிதனை மனிதனை மனிதனாக மாற்றியதும் மனிதனாக மாற்றியதும் நாங்கள் தான் நாங்கள் தான் அதாவது புள்ளவே நாங்கள் தான் எல்லா பொருட்களையும் எங்கட கைகளால் தான் நாங்கள் என்ன செய்கிறோம் எல்லா வகையான பொருட்களையும் உற்பத்தி செய்கிறோம் உங்க வீட்ல உட்கார்ந்து நீங்கள் இருக்கும் பொழுதே உங்களுக்கு வீட்டில் உள்ள பொருட்களையாவது அணிக்கலாம் என்ன நாங்கள் இப்ப பாடத்துக்கு யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற இந்த கம்ப்யூட்டர் இந்த தொலைபேசி போன்றவற்றை அவதானிச்சாலே எங்களுக்கு விளங்கும் இவற்றை எல்லாம் உற்பத்தி செய்தது எங்கட பேனை பென்சில் புத்தகம் எல்லாவற்றையும் உற்பத்தி செய்கிறது எங்கட கைகள் தான் அதே போல எங்கட கலை கலாச்சாரம் மொழி அறிவியல் என்ற எல்லா வகையும் எல்லா வகை அம்சங்களும் விருத்தி அடைவதற்கு எங்கட கைகள் தான் உதவி செய்துள்ளன அதே போல் மனிதனை வந்து ஒரு மனிதனாக மாற்றியது கூட இந்த கைகள் தான் அத்துடன் வாய் பேச முடியாதவர்களுக்கு அத்துடன் வாய் பேசாத முடியவர்களுக்கு நாங்கள் தான் திரும்ப சொல்லுங்க அத்துடன் வாய் பேச முடியாதவர்களுக்கு முடியாதவர்களுக்கு நாங்கள்தான் உதவுகின்றோம் எங்கள் உதவியுடன் செய்கை மொழியில் அவர்களால் பேச முடியும் கண் தெரியாதவர்களுக்கும் நாங்கள்தான் உதவுகின்றோம் வெள்ளை பிரம்பை பிடித்து வழிகாட்டுபவர்களும் நாங்கள்தான் பிள்ளைகளே வாய் பேச முடியாதவர்கள் என்ன வாய் பேச முடியாதவர்களை நீங்க அவதானிச்சிருப்பீங்க அவங்கள் கூட செய்கை மூலம் நீங்க தொலைக்காட்சியிலையும் இது அதிகமா செய்திகள்ல பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சியில செய்தி போகும் பொழுது அந்த தொலைக்காட்சியின் மூலையில செய்கை படம் மூலம் அவர்கள் செய்து காட்டுறது அதாவது வாய் பேச முடியாதவர்களுக்கு அந்த செய்தியை கொண்டு போறாங்க அதை நீங்க அவதானிச்சிருப்பீங்க அப்ப செய்கை மொழி மூலம் நாங்க அவர்களுக்கு பேச உதவுகிறோம் சொல்லி கைகள் சொல்லுது அடுத்ததாக கண் தெரியாமல் இருப்பாங்கன்ன கண் தெரியாதவர்களுக்கும் வெள்ளை பிரம்பை பிடிச்சு நடக்கிறதுக்கு வழிகாட்டுறதும் எங்கட இந்த கைகள் தான் நாங்கள் கரம் கூப்பி வணக்கம் செலுத்த உதவுகின்றோம் கை குலுக்கி நட்பையும் அன்பையும் வெளிப்படுத்த உதவுகின்றோம் இவ்வாறு பல்வேறு வழிகளில் உதவும் நாங்கள் நீங்கள் உறங்கும் போது மட்டுமே ஓய்வாக இருக்கிறோம் மாணவர்களே இவ்வாறு பல்வேறு விடயங்களை செய்கின்ற கைகள் உங்கள் கைகள் கரம் கூப்பி உங்களுக்கு வணக்கம் செலுத்தவும் உதவுகின்றது என்ன ஓய் கரம் கூப்பி வணக்கத்தை செலுத்தவும் உதவுகின்றது அதே போல் இந்த படத்தில் உள்ளதை போல
கை குலுக்கி எங்களோட நட்பையும் அன்பையும் வெளிப்படுத்தவும் உதவுகிறது. அப்ப இவ்வாறு பல்வேறு வழிகளில் யாரை நமக்கு உதவுகிறது? ஆம், கைகள். என்ன? ஓ, கைகள் தான் நமக்கு உதவுகிறது. இவ்வாறெல்லாம் வேலை செய்கின்ற கைகள், நாங்கள் உறங்குவோமே, உறங்கும் பொழுது மட்டும்தான் எங்களுடைய கைகள் என்ன செய்து ஓய்வாக இருக்கிறது. என்ன? எங்களுடைய கைக்கு ரெஸ்ட், நாங்க உறங்கும் போது மட்டும்தான். நாங்கள் தான் உங்கள் கைகள். நாங்கள் இல்லாமல் உங்களால் எழுதவும் வாசிக்கவும் முடியுமா? நாங்கள் வேலை செய்யும் போது சோர்வடைவது கிடையாது. வெரி குட், வெரி குட். மினான்? நாங்கள் தான் உங்கள் கையால். நாங்கள் இல்லாமல் உங்களால் எழுதவும் வாசிக்கவும் முடியாது. நாங்கள் வேலை செய்யும் போது சோர்வடைவது கிடையாது. வெரி குட், வெரி குட். இலான்? நாங்கள் தான் உங்கள் கைகள். நாங்கள் இல்லாமல் உங்களால் எழுதவும் வாசிக்கவும் முடியுமா? நாங்கள் வேலை செய்யும் போது சோர்வடைவது கிடையாது. வெரி குட். ஓகே, யூனுஸ், குயிக் குயிக்கா வாசிச்சீங்க. எங்களுக்கு இன்னொரு ரெண்டு மூணு பேருக்கு வாசிச்சிடும். ஓகே, இன்னும் மூணு நிமிஷம். நாங்கள் தான் உங்கள் கைகள். நாங்கள் இல்லாமல் உங்களால் எழுதவும் வாசிக்கவும் முடியுமா? நாங்கள் வேலை செய்யும் போது கிடையாது. வெரி குட். சோர்வடைவது கிடையாது. அதில் ரெய்னிங் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது, கவரேஜ் ப்ராப்ளம் ஒன்று காட்டுது புலவெல்ட. ஓகே, ஆதில் எங்க? அப்போ ஆதில் வாசிங்க ராஜா. ஓகே, இது வந்து டிஸ்கனெக்ட் ஆகின பிறகு நீங்க ரீகனெக்ட் ஆக போகக்குள்ள கட்டாயம் உங்களோட தமிழ் கொப்பியையும் பென்சில் எல்லாம் கையில வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஒர்க் கொண்டு தரப்போறேன் மேடம். ஓகே, வெரி குட். அப்ப எம்மா ரைஷா வாசிங்க. நாங்கள் தான் உங்கள் கைகள். நாங்கள் இல்லாமல் உங்களால் எழுதவும் வாசிக்கவும் முடியுமா? நாங்கள் வேலை செய்யும் போது சோர்வடைவது கிடையாது. வெரி குட், வெரி குட். நுஹா? நாங்கள் தான் உங்கள் கைகள். இல்லாமல் உங்களால் எழுதவும் நாங்கள் வேண்டும் போது சோர்வடைவது கிடையாது. வெரி குட், வெரி குட். ஹனா? நாங்கள் தான் உங்கள் கைகள். நாங்கள் இல்லாமல் உங்களால் எழுதவும் வாசிக்கவும் முடியுமா? நாங்கள் வேலை செய்யும் போது சோர்வடைவது கிடையாது. வெரி குட், வெரி குட். சஸ்னி?
அப்ப நீங்க வாசிச்சவங்க சரி வாசிக்காத அடுத்த பூலல் வந்து கட்டாயமா வாசிக்காதவங்க உங்களோட ரெக்கார்டிங் எனக்கு செஞ்சு அனுப்புங்க ஓகே இப்ப நீங்க பூலல் உங்களோட கோப்பி எடுங்க எல்லாரும் தமிழ் கோப்பிய தமிழ் கோப்பி எடுத்து வச்சுக்கொண்டிருக்கிறீங்களா ஓகே அப்ப நீங்க எல்லாரும் இப்ப நான் வாசிக்கிறத நீங்க எழுத போறீங்க ஓகே பாருங்க பின்வரும் வினாக்களுக்கு பின்வரும் வினாக்களுக்கு கட்டாயமா வந்து நீங்க இப்ப எழுத ஸ்டார்ட் பண்ணாலும் டேட் போடணும் வேணா டேட்ட போட்டுக்கோங்க 2021 14th எந்த நாளும் ஒரு ஒரு பாடத்தை உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட வாசிப்பு கொடுங்க அதே போல நீங்க ஒரு ஒரு பந்திய ஒரு கோப்பி ஒன்று வச்சு பார்த்து எழுதுங்க ஏன்னா நீங்க எழுதுற வீதம் குறைவு தானே நீங்க ஸ்கூலுக்கு வந்தீங்கடா 6 hours மேடத்தோட இருப்பீங்க மேடம் வந்து கண்டினியூவா உங்களுக்கு ஒர்க் கொடுத்து கொண்டே இப்ப எல்லா சப்ஜெக்டும் நீங்க நல்லா எழுதுறதுல தேர்ச்சி அடைஞ்சிருவீங்க ஆனா இப்ப நாங்க வீட்டுல இருக்கிறோம் அந்த மாதிரி என்னத்தான் நாங்க ஒர்க் அனுப்பினாலும் பேரண்ட்ஸுக்கு அந்த எல்லா ஒர்க்கையும் செய்ய வைக்க உங்களோட பேரண்ட்ஸுக்கு விளங்கும் எவ்வளவு கஷ்டம் இப்ப அப்படித்தானே ஓ ஐ சுட்டி நீங்க என்ன செய்ய போல கட்டாயமா ஒரு பந்தி எழுதுங்க பார்த்து எழுதுங்க அப்பதான் உங்களுடைய எழுத்து பிராக்டிஸ் ஆகும் மேடம் பார்த்து கொண்டு தைக்கிறேன் எல்லா டவுட்லயும் வீடியோ எல்லாம் ஒன் கேமரா ஒன் பண்ணி தான் வச்சுக்கிறாங்க எனக்கு பேரண்ட்ஸ் சொல்லிப்பாங்களே நீங்க செய்யறது நீங்க வாங்கிக்கிறீங்க எல்லாம் நான் கேட்டுக்கொண்டு தான் ஈக்கிறேன் அதை சுட்டி கட்டாயம் படிக்கணும் எல்லாரும் ஒர்க் எல்லாம் செய்யணும் சரியா செய்வீங்களா ஓகே டார்லிங் அப்ப நாங்க எங்கட இதோட முடிஞ்சு கொள்ளுவோம் சரியாமா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து வாலைக்கும் சலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாட காவல் வரக்கலாம்.